வாழ்க வளமுடன் நண்பர்களே தனித்திருத்தல் தனித்திருத்தல் வந்து ரொம்ப கொடுமையானதாக வந்து சைக்காலஜிக்கலாகவும் சொல்கிறாங்க ஆன்மீக கதைகள் கட்டுரைகள் புராணங்களிலும் தனித்திருத்தலை வந்து ஒரு கொடுமையான ஒரு விஷயமாக தான் எல்லாருமே சொல்கிறாங்க இப்போது இந்த தனித்திருத்தல் அப்படிங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட்டு தான் இன்றைக்கி யாராவது ஒரு குற்றம் தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தனியாக சிறையில் போட்டு அடைத்து வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு குற்றம் செய்யக்கூடிய ஒரு உணர்ச்சி நிலை எழுச்சி நிலை ஒன்றும் இல்லை நீங்கள் தனியாக ஒருத்தர் இருக்கும்போது அவர் எப்படி இருப்பார் எந்த மாதிரியான அவர்கிட்ட எழுச்சி நிலை இருக்கும் ஒரு கோழையான ஒரு அமைதியான தன்மை இருப்பார் இதுவே ஒரு கூட்டமாக சேர்ந்துட்டுன்னா கூட்டமாக சேர்ந்த உடனே என்ன அது கோஷம் போட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ கூட்டத்தில் என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பலம் ஒரு ஒரு பலம் கிடைக்கிது ஆக இந்த தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து மனம் வந்து ஒரு அச்சமூட்டக்கூடியதாகவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு டிஸ்டர்ப்டாக தான் இருக்கும் இதை தான் அந்த காலத்தில் இருந்து அதுதான் ஆங்கிலேயர்கள் கூட பிரிட்டிஷ்காரங்க கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த தனித்திருக்கக்கூடிய சூழலை ஒவ்வொருத்தரையும் தனித்து வைத்தார்கள் ஏன்னா ஒன்று சேர்ந்துட்டால் பலம் வந்துடும் ஆக ஒன்று சேராமல் தனித்தனியாக இருந்தாங்கன்னா பலவினர்களாகி விடுவாங்க அப்படிங்கிறது அந்த சூழ்ச்சியை அவர்கள் கையாண்டதாக கூட சொல்லுவாங்க ஆக தனித்திருத்தல் வந்து மிகவும் சிக்கலானது காம்ப்ளிகேட்டடானது மனிதனை பலவீனப்படுத்துவது இந்த மாதிரி தனித்திருக்கக்கூடிய ஒரு இந்த சூழல் மனதில் பயத்தை ஊட்டக்கூடியது இப்போ ஒன்றும் இல்லை சாதாரணமாகவே நீங்கள் பகல்லே கூட பாருங்கள் இப்போது ரோட்லெலாம் யாருமே இல்லை எங்கேயுமே இல்லை ஆனால் சாதாரணமாக பெண்களோ அல்லது குழந்தைங்களோ அவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா யாருமே இல்லாத ஒரு சூழலில் தன்னை அறியாத ஒரு பயம் ஏற்படும் இன்னும் இருட்டு இருட்டாக இருந்துச்சுன்னா அது அது வேற இருட்டில் பயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிக்குது என்ன காரணம் ஒன்றும் சரியாக தெரியல இன்னொன்று தனிமைப்படுத்துவதனால ஏற்படக்கூடிய அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து அந்த பயத்தை ஏற்படுத்தும் இப்போ நான் வந்து பள்ளி பருவத்தில் வந்து பக்கத்து ஊரில் இருந்த கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்து வரணும் அப்படி ராத்திரியில் டியூஷன்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அது ஒரு டைம் ஆகும்னா ஒரு உச்சி இரவு பன்னிரெண்டு பதினொன்ற பன்னிரெண்டு மணிக்கு வந்து சைக்கிளில் வரணும் மிதிவண்டியில் பக்கத்து ஊரில் இருந்து அப்படியே ராத்திரி வந்துட்டுருப்போம் அப்போ இந்த வரக்கூடிய பாதையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை நாய்கள் எல்லாம் ரோட்டில் நடமாடிட்டு இருக்கோம் நாய்கள் மட்டும்தான் நடமாடும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுடுகாடு அதாவது அன்னைக்கு இறந்தவர்களை போட்டு எரிச்சுட்ருப்பாங்க அப்போ அது ராத்திரி தான் நல்ல கண்ணு முற்றி அந்த ஜாயிண்டெல்லாம் பிரேக் ஆகி எரியும் பணங்களெல்லாம் எல்லாம் அப்படி அப்படி இருக்கும்போது அந்த எரியும் எரியும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாயிண்ட் பிரேக் வந்து இதாகும் போது ஏன்னா அது கிராமம் அது கிராமத்தை ஒரு கிராமத்திற்கு இப்போ டியூஷன் போய்ட்டு இன்னும் அப்படியே இன்னும் எங்கள் கிராமத்துக்கு வரணும் அப்படின்னா சைக்கிளில் தான் மிதிவண்டியில் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மிதிச்சிட்டு வரணும் இதில் ராத்திரி இப்போ புக்ஸ் எல்லாம் பின்னாடி வண்டியில் வச்சுருப்போம் அது விழுந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் நாய் தொந்தரவு ஒன்று பேய் தொந்தரவு ஒன்று என்ன பேய்னா அங்கே எரிஞ்சிட்டு அது திடீர்னு என்ன ஆகுனா அந்த கேஸ் ரிலீஸ் ஆகி நம்ம தனஞ்செயின் வாயுலாம் படிச்சிருக்கோம் அது ரிலீஸ் ஆச்சுன்னா உடனே போய் மேலே போய் உட்காந்துக்கும் எது அந்த எலும்புக்கூடு அப்போ அதெல்லாம் நீங்கள் நீங்கள் அந்த அந்த சாட்சாத் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காட்சிகள்லாம் அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா உடனே ஒரு விதமான சிலிர்ப்பு ஒரு வச்சம் ஊட்டக்கூடியதாக இருக்கும் அந்த சூழ்நிலையில் அப்படியே நான் வண்டியில் வந்துக்கிட்டே இருக்கும்போது சைக்கிளில் வந்துட்டு இருக்கும்போது மாதிரி பல நாட்கள் பல இரவுகள் அது மாதிரி நடக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மாதிரி ராத்திரி ராத்திரி அங்கேருந்து வர முடியாதுன்னு சொல்லி அங்கே எங்கள் மாமா ஒருத்தர் வீட்டில் தங்கி கூட படிக்கிற ஒரு சூழல் வந்துச்சு அப்போது ஒரு நாள் அந்த மாதிரி ராத்திரியில் வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அதாவது கொஞ்சம் பயந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை சொல்கிற அதாவது பயந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பயந்தவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய தான் தெரியும் அப்படின்னா அந்த பயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் சாதாரணமாக அன்னைக்கு காலை காட்டிலெல்லாம் போய் தனியாகவே உட்காந்து இருட்டிலையும் மலையிலையும் வெயிலையும் தவம் பண்ணதெல்லாம் இருக்குது இன்றைக்கி தவம் பண்ணக்கூடிய ஞானீரிலே கூட தனித்து இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் அச்சம் முட்டக்கூடியதாக அச்சம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படி நான் மிதிவண்டியில் போயிட்டே இருக்கும்போது அந்த சுடலமாட சாமி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் உருவம் இருக்கும் அதாவது உருவம் இல்லாமல் வெறுமன ஒரு கல் மாதிரியான தோற்றம் அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு தலை மாதிரியாக ஒரு மணலை அது அப்படி குமிச்சு வச்சுருப்பாங்க இதுதான் வந்து ஒரு சுடலை மாட சாமியோட உருவம் இப்போ அன்னைக்கு வந்து வண் மிதிவண்டியில் போயிட்டே இருக்கும்போது நான் நல்லா பார்க்குறேன்னா நம்ம வந்து பயப்படக்கூடாதுன்னு சொன்னாலும் பார்க்கக்கூடாதுன்னு மனதுக்கு சொன்னால் கேட்காது எது நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லோ அங்கே தான் பார்த்துட்டே வரும் பணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கதை அப்படியே ரசித்து பார்த்துட்டே அங்கே வருதா எந்திக்குதா ஏதாவது அந்த பக்கம் தெரியுதா ஏன்னா ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படி அந்த சொடலமாட சாமி அப்படியே பார்த்துட்டே வரும்போது அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஷாத் ஒருத்தர் வந்து அறுவாள் வச்சுட்டு நிற்கிறார் இப்போ இந்த காட்சி பார்த்தா எப்படி இருக்கும் இது கொஞ்சம் பயந்துட்டோம் பயம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா க ஃபீவர் வந்துடும் அதுவே கூட போதும் ஒருத்தருக்கு உடல்நலம் குன்றி போகிறதுக்கும் மனநலம் குன்றி போகிறதுக்கும் அதுவே காரணமாயிடும் அப்போ அன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா அப்பாட்ட போய் வீட்டில் போய் ரீச் ஆனதும் கொஞ்சம் பதட்டத்தோட இருக்கும்போது அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க ராத்திரி வேற பையன் பதட்டத்தோடு வரான் இல்லை நம்ம ஊரில் அந்த பக்கம் இருக்குது ஆத்தங்கரையில் அந்த சுடுகாட்டு பக்கத்தில் ஒரு சுடலமாட சாமி இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் அரிவாள் தூக்கிட்டு நிற்கிறார் இல்லவே இல்லை நீ இது உன்னுடைய இலியூஷன் நீ ஒரு மயக்கத்தில் ஒரு மாயை தான் நீ பார்த்துருக்க அது இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மை அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் மனசு கேட்கல ராத்திரி தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறீங்களா இல்லை அப்போது காலையில் எப்போ விடியும் இது என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் காலையில் அங்கே காப்பி கடையில் டீ சாப்பிட வரக்கூடிய ஒரு அன்பர் ஒருத்தர் சொல்கிற கேட்குறாங்க அப்பா அது இந்த மாதிரி ஒரு சுடலமான ஒரு கல் ஒன்று சாமி வச்சுருந்தாங்களே அதில் என்ன ஒரு ஆள் நிற்கிற மாதிரி அறிவாள் பிடிச்சி மாதிரி இருக்குதாமே அப்படின்னா ஆமாம் அவர் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஒரு சிலையை அந்த கல்லுக்கு முன்னாடி செஞ்சு நிப்பாட்டி விட்ருக்காங்க ஆக அங்கே நான் பார்த்ததும் உண்மை அங்கே இருக்கிறதும் உண்மை ஆனால் அது உண்மையிலே செஞ்சு வச்ச சில அது வேறு விதமான எந்த விதமான தோற்றமும் இல்லை அங்கே மாயா மேஜிக்கோ அது ஒரு ஆவியோ அங்கே வரல அப்போது இந்த அடிப்படையில் அந்த தெளிவு வரும்போது பயம் போயிடும் ஆகவே இந்த இறைநிலை அல்லது இறை விளக்கங்களெல்லாம் போதும் அதை தாண்டிய விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய பயம் அச்சத்தை நம்ம போக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்போது இந்த மாதிரி தனிமைப்படுத்தல் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த மனதை இன்னும் கொஞ்சம் பலவீனப்படுத்த தான் செய்யும் அப்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த தனிமைப்படுத்த பூப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமான தேவை மனதை பலப்படுத்தக்கூடிய அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் தரக்கூடிய ஒரு மனவள கலை பயிற்சிகள் நமக்கு தேவை என்பதற்கான ஒரு ஏன் இந்த மனவள கலை பயிற்சிகள் நமக்கு தேவை என்பதற்கான ஒரு முத்தாய்ப்பாக தான் இந்த சிந்தனை உங்களோட பகிர்ந்து கொண்ட நண்பர்களே வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்